2013 electronics के लिए पर ऐसे 9B वोल्टेज उच्चपरमाण उत्पत्ति उड़ा
So B is the first thing. The delay mark is the output. Second part. அதிலிருந்து கேட்கிறார் சீராக்கி பயப்பு ஒப்பமாக்கம் கொள்ளளவு இல்லாம இதுல ஒப்பமாக்கம் கொள்ளளவு இல்லாம இது இந்த அவுட்புட் கேட்கிறார் அப்ப இதுல ஒரு தடை இருந்தால் அதுக்குள்ள ஒரு அவுட்புட் இப்ப என்ன நடக்கும்னா இங்க 15 வோல்டேஜ் மேக்சிமம் கிடைக்கும் அந்த 15 இல்ல இங்க வரை இங்க கரண்ட் எப்படி ஓடும் இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால வந்து இதுக்குள்ளால போகும் ரெண்டு கொள்ளளவு இருக்கும் சகிங்களா அப்ப இதுக்கு ஒரு வோல்டேஜ் இதுக்கு ஒரு வோல்டேஜ் போயிருக்கும் அப்ப இதுக்கு மேக்ஸிமம் 16 வோல்டேஜ் அங்க இது ஈஸியா மாத்திரும் இல்ல பிளஸ்ல மட்டும் தான் வரும் அப்ப இந்த பாலஜி லாஜின் அவுட்புட் அப்படி வோல்டேஜ் வந்து பிளஸ்ல மட்டும் தான் இல்லையா उसे இந்த அலை அப்படி இருக்குது இது அடுத்த அலை அப்ப 0.02 ஓகே ரைட் அந்த தேர்ட் பார்ட் ஒப்பமாக்கும் கொள்ளளவியுடன் சீராக்கி பயப்பு நீர் ஏ இல் வரைந்த சுற்றில் கொள்ளளவி தொடுப்பை காட்டுக அதுக்கு காட்டலாமா இப்ப கொள்ளளவியை நீங்க எப்படி தொடுப்பீங்க இந்த தடைக்கு சமாந்தரமா தொடு இப்ப கொள்ளளவு இருக்கே கூட எப்படி வர முடியல இருக்கு நீல தேர்ட் பார்ட் இங்க என்ன நடக்கும் இந்த அவுட்புட் வந்து தளம்பல் இங்க என்ன இருக்குது பூஜ்யத்துக்கு வர்றது அந்த தளம்பல் இல்லாம போகும் இல்லாம போகும்னா குறைக்கப்படும் என்ன நடக்கும் இந்த சோ கூடைக்குள்ள கூடும் 16 வோல்டேஜ் फोर्थ पार्ट है ना वाम वोल्ट अलावा ही ओलंगा को बदल के आ इंदर ग्राफ ला स्टार्टिंग पॉइंट अपडेट ने तो ना इप्पत्ता ना का कोल्ड अलावा ये फोर नंबर ना आप देख बस ये तो बड़ा वाला कोल्ड अलावा ये लोगों ने चली पड़ी ना इपड़ी कर ला इबे इधर ग्राफ में सिलर इपड़ी करना तो मेरे को ना उम्मीद सामान पड़े कणन इपड़ी ओडुद
அவன் பின்மோகடல் தொடுத்து இப்ப பின்மோகடல தொடுத்த என்ன நடக்கும் இப்ப ஒப்பமாக்கின்னு கேட்கல இந்த துண்டை விட்டுருமா இந்த துண்டை விட்டா இப்ப எப்படி இருக்கும் பதினாறு வோல்டேஜுக்கு கூட தானே இருக்க போகுது பதினாலு வோல்டேஜ் கிட்ட தானே இருக்க போகுது ஆனா இது இந்த உடை வளர்த்தம் போல வந்திருக்கா தர இல்ல ஏதோ ஒரு உடைவழுத்தம் இருக்குதான் தர இல்ல உடைவழுத்தம் ஒன்று இருக்குதான் இதுல உண்மையா இது உடைவழுத்தம் பதினாறு விட கூடவா இருந்துச்சுன்னா இப்படிதான் ஆனா எங்களுக்கு ஒப்பமாக்குற இன்னும் ஒப்பமாக்குறதுக்கு பயன்படுத்துற வேண்டாம் கட்டாயம் அதை எப்படி பயன்படுத்திருப்போம் பதினாறு வோல்டேஜை விட குறைஞ்சதான் பயன்படுத்திருப்போம் உடைவழுத்தம் அப்ப பதினாறு விட குறைஞ்சதை பயன்படுத்துவீங்க இது என்ன செய்யும் தொடர்ந்து மாறா வோல்டேஜ்ல இருக்கும் அப்ப இங்க பதினாறோட உடைவழுத்தம் குறைவா இருந்தா உடைஞ்சிரு அது உடைஞ்சா பிறகு அது தொடர்ந்து அதே வோல்டேஜ்ல இருக்கு இது பாட்டு உடைஞ்சா பிறகு ஒரே வோல்டேஜ் இருக்காது அப்ப இப்படி வந்து வரலாம் ஓகே தானே பாய் ஓகே இதுதான் பி பாட்டு இனி சி பாட்டு பாருங்க என்ன கேக்குறார் சீல பஸ் பாட் என்னவா ஒப்பமாக்கும் கொள்ளளவிக்கு ஒரு சிறிய கொள்ளளவை கொள்ளளவு பெருமானத்துக்கு பதிலாக ஒரு பெரிய கொள்ளளவு பெருமானத்தை தெரிந்தெடுப்பதன் அனுகூலம் ஜாது இப்ப கொள்ளளவம் சின்னனாயிருந்தா அதுல சேமிக்கப்படுற ஏற்றத்தின் அளவும் சின்னனா இருக்கு கியூ செவன் சிவி இவங்களுக்கு ஒப்பமாக்கல் நிகழை கூட இதுல வருது ஒப்பமாக்கல் நிகழை கூட அதுல இருக்கிற ஏற்றம் குறையக்கும் இருக்கிற வோல்டேஜ் குறையும் அப்ப இது கொள்ளளவு சின்னனா இருந்தா என்ன நடக்கும்னா டக்குன்னு ஏற்றம் குறைஞ்சிடும் அப்ப டக்குன்னு வோல்டேஜ் குறையும் இதுவே கொள்ளளவம் பெருசா இருந்தா என்ன நடக்கும் கொள்ளளவம் கூடவா இருந்தா அதுல இருக்கு ஏற்றம் கூடவா இருக்கும் அப்ப அது கன நேரம் எடுக்கும் அந்த சார்ஜ் இறங்குறதுக்கு அப்ப அதுல இப்படி வருது அப்ப இப்படி வேற எங்க நடக்கும் அந்த வோல்டேஜ் கிட்டத்தட்ட இன்னும் கூட ஒப்பமாக்கப்படுது இல்லையா மாறாம இருக்கிறத அதுக்கு நீ நேரில் வேணாம் குறையும் பட் அந்த குறைங்கிற எமௌண்ட் இங்க கூட குறையும் கொள்ளளவு சின்னதா இருந்தா இதுல கொஞ்சமாக குறையும் அப்ப அந்த ஒப்பமாக்குற அளவு கூட ஓகே அல்லது மாறா பரிமாணத்துக்கு கிட்டவா கொண்டு வரலாம் பெரிதா இருந்தால் அப்ப என்ன எழுதுவீங்க மேலும் சீராக ஒப்பமாக்கலாம் மேலும் சீராக ஒப்பமாக்கலாம் அப்படி சொல்லலாம் அல்லது பயப்பை அண்ணளவாக அண்ணளவாக மாறா பெருமாணம்னு சொல்லணும் அண்ணளவா ஒரு ஒரே பெருமாணத்துக்கு கொண்டு வரலாம் அதனால ஒப்பமாக்காது எப்படி இருந்தாலும் ஒரு அந்த கன்செப்ட்ல ஒரு ஆன்சர் சொன்னா தெரியும் உங்களுக்கு விஷயம் விளங்குது தானே இப்படி இப்படி கீழே வராம கொஞ்சம் மேலே வரும் செகண்ட் பார்ட் சீல செகண்ட் பார்ட் என்னவா ஒப்பமாக்கும் கொள்ளளவி உரிய இடத்தில் இருக்கும் போது ஒரு இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோடல் வோல்ட் அளவு யாது என்னவா ஒப்பமாக்கும் கொள்ளளவி உரிய இடத்தில் இருக்கும் போது ஒரு இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோடல் வோல்ட் அளவு இப்ப ஒப்பமாக்கும் கொள்ளளவு உரிய இடத்துல இருக்குது ஒரு இருவாய்க்கு குறுக்கே
இருவாய்க்கு குறுக்கே தோற்றத்தக்க உயர்ந்தபட்ச புறமாற்று கோடல். என்ன கேட்கிறார், இந்த பின்னோக்கொடல் ஒரு இருவாய் புறமாற்று கொள்ளைக்கு பின்னோக்கல் தானே, இதுல இருக்க ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற பின்னோக்கொடல். இப்ப இந்த இருவாயை எடுத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்குள்ள வரக்கூடிய மேக்சிமம் வோல்டேஜ் எவ்வளவு, இதுக்குள்ள வரக்கூடிய மேக்சிமம் வோல்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அது கரண்ட் ஓடிங்க, இங்க மேக்சிமம் 16. எனக்கு இதுக்குள்ள வேணும், இது V1 இது V2 வேண்டா, சோ V1 மைனஸ் V2 வேணும். அப்ப இங்க வரும் V1 மைனஸ் V2 வேணும், இப்படி போறதுல இப்படி தானே வரும், இங்க வரீங்க இதுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு சரி, இதுக்கே இருக்கிற இதுக்கு எவ்வளவு ஒரு வோல்டேஜ், இங்க 16, அப்படி வந்து இதுக்கு ஒன்று, அப்ப இதுக்கே இருக்கிற V1 மைனஸ் V2 என்ன வரும், 17 வோல்டேஜ். அப்ப பின்மோகோடல் வோல்டேஜ் 17. நீங்க இல்ல இதுக்கு பார்க்க போறோம், அதுக்கும் அதே தான். இப்ப இது V3 V4 அதே மாதிரி இதுக்கு ஒன்று சக 16 17, இது அதே தான் பூச்சி 17. அப்ப ஒன்றும் 16 17, இதுக்கே பின்போக்கோடல் வோல்டேஜ் 17. அப்ப அதுதான் அவர் கேட்கிறார், சோ ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற புறமாற்று கோடல் வோல்டளவு. சோ சொல்லிக்கலாம் அவர் தெளிவா, பின்போக்கோடல் இருக்கிற ஒரு இருவாய்க்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு என்ன, அப்ப 17 வோல்டேஜ். எஸ் டிபார்ட் என்ன இருக்கிறார், மேலே B4 பயன்படுத்திய ஜெனர் இருவாய்க்கு பின்வரும் விவர கூற்றுகள் இருப்பின், ஜெனர் இருவாயை பாதுகாக்க பயன்படுத்த வேண்டிய காப்பு தடையினை தடையின் பரிமாணத்தை குறிக்கிறார். இப்போ இந்த செனரின் வாங்க பாதுகாக்கணும் எப்படி, இப்ப இங்க வரலாம், இப்ப இதுல வருகிறது, இதுல நாங்கள் செனரின் வாங்க தொடுத்திருக்கிறோம் வேண்டுமெண்டா கொள்ளாது இந்த கேள்வி சேர்க்க வேண்டிதான். இப்ப எனக்கு மேக்சிமம் இங்க எவ்வளவு வோல்டேஜ் வரும், இதுக்குள்ள 16 வரணும், ஆனா 16 வர வேண்டிய இடத்துக்கு நான் என்ன நினைச்சிட்டேன், 10 வோல்டேஜ் ஜெனரேட் வாயிய தொடுத்துட்டேன். அப்ப இங்க 10 வோல்டேஜ் வருதுன்னா மிச்சம் 6 வோல்டேஜ் என்ன செய்யணும், இனிக்கிறதுக்கு ஒரு தடை ஒன்று சொல்லுவோம், இங்க இதுக்கு ஒன்றோடு தான் நிற்கும், அது போக மிச்சம் 16 வளத்துக்கும் 16 அதுல இருக்க 10 தான் நிக்குதுன்னா இங்க எவ்வளவு இருக்கணும், 6 வோல்டேஜ் ஒரு தடைக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு தடை ஒன்று நினைக்கணும், 6 வோல்டேஜ். பிறகு சொல்றார், ஜெனரில் வாயினோடு அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச மின்னோட்டம் 200. இதுக்குள்ளால போகக்கூடிய மேக்சிமம் மின்னோட்டம் வந்து 200 மில்லி ஆம்பியர். அப்படி என்று சொன்னா இப்ப இந்த தடையின் உயர் பரிமாணம் என்று எப்படி காணுவோம், இந்த ஆர் வந்து இதுக்குள்ள இருக்க போற வோல்டேஜ் எனக்கு தெரியும் எவ்வளவு, 6 வோல்டேஜ். இதுல ஒரு கரண்ட் I என்றா எல்லாரும் 6 × I × R. அப்ப அந்த ஆர் வந்து 6/I. அப்படின்னு ஐ வந்து இதுல போற 200 சதவீதத்துக்குள்ள வரும் இன்னும். அப்ப ஆறுங்கள் 200 × 10 × 3 × I. அப்ப இந்த 6 மேக்சிமம் தானே கேட்கிறார். இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாம இருந்தா என்ன, இதுல கனெக்ஷன் இல்லாம இருக்கு, அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாது, அப்ப இதுக்கு முழு கரண்ட் இதுக்குள்ளதான் ஓடணும் இல்லையா. அப்ப இங்க 6 வந்து அப்ப எதாவது மேக்சிமம் இருக்கும், அப்ப இந்த I 0 இருக்கைக்குள்ள 6 வந்து மேக்சிமம் இருக்கு. அப்ப 6 மேக்சிமம் பெருமாட்டி அந்த I வந்து 0 இருக்கு. அப்ப 6 × 2 × 10 × 1
வளங்கள் வோல்ட் அளவின் மாறலை கேட்ப
பலங்கள் வோல்ட் அளவின் மாறலுக்கேற்ப அடி வோல்ட் அளவு அடி வோல்ட் அளவு மாறுபடும். அடி வோல்ட் அளவு மாறுபடும். அது எப்படி மாறும்? இது மாறல, அதே மாதிரி இது மாறுபடும். அப்ப அதை ஒருக்கா மென்ஷன் பண்ணாதா என்ன மாறுபடும்? அதாவது என்னது, வளங்கள் வோல்ட் அளவு மாறும் வகையிலேயே அல்லது மாறும் மாறுவது போலவே அடி வோல்ட் அளவு மாறும். அது போ மாறு, அதே மாதிரி இது மாறும். ஆனா அந்த பருமன் வந்து என்ன செய்யும்? இது குறைவா இருக்கு, இது கூட பெருமானம் இருக்கு, இது குறைய பெருமானம். இது 16, 16, 16, 15 அப்படி கூடி குறையுது. 0.7, 0.6, 0.5 அந்த ரேஞ்சு கூட கூடி இருக்கிறது. 0.6 எல்லாம். அப்ப அந்த அதே மாதிரி மாறுபடும், சின்ன பெருமானத்துல மாறும். அப்ப என்னன்னு சொன்னால், வளங்கள் வோல்ட் அளவு மாறுபடுவதற்கு மாறுபடுவதை போலவே பிபி மாறுபடும். சரி, வேந்து பயப்பு வோல்ட் அளவு, பயப்பு வோல்ட் அளவு அப்படி மாறுபடும், அது விரியலாக்கப்படும் எல்லாம். சோ விரியலாக்க என்ன நடக்கும்? இங்க வோல்டேஜ் கூடினா, இதுல வோல்டேஜ் கூடினா ஐபி கூடும். இதுல வோல்டேஜ் கூடினா இங்க ஐபி குறையும். என்ன ஐபி குறையும்? பிபி கூடுதல்டா, இங்க ஐபி குறையும். இங்க ஐபி குறையுற நேரம் இது ஐசி குறையும். ஐசி குறையிறது வோல்டேஜ் குறையுது, கூடும். இது கூட ஐபி கூடும், ஐசி கூட குறையும். ஓகே, அப்ப என்ன பயப்பு அழுத்தமானது விரியலாக்கப்பட்டு பயப்படுத்தமானது விரியலாக்கப்பட்டு எதிரவத்தையில் பரப்பும். அப்படி சொன்னா தானே, ஆனா அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, விரியலாக்கப்பட்டு பரப்படும். ஓகே, அப்படி கொடுத்தாலும் ஓகே. அந்த மாற்றத்தை விளங்கப்படுத்தினோம். ஓகே.